தமிழகம் முழுவதும் பள்ளி கல்லூரிகள் மீண்டும் திறப்பு. மாணவ மாணவிகளின் உடல் வெப்பநிலை பரிசோதிக்கப்பட்ட பிறகே அனுமதி. கேரள எல்லையில் இருந்து தமிழக பள்ளிகளில் பணியாற்ற வரும் ஆசிரியர்களுக்கு கட்டுப்பாடு. கொரோனா பாதிப்பு இல்லை என சான்றிதழ் காண்பித்தால் மட்டுமே அனுமதி. தேனியில் இடவசதி இல்லாமல் செயல்படும் தற்காலிக நெல் கொள்முதல் நிலையம். குப்பை கொட்டும் இடத்தில் நெல்மணிகள் கொட்டப்பட்டுள்ள அவலம். விளைச்சல் அதிகரிப்பு மற்றும் வெளிமாநில வரத்தால் விலை குறைந்த சின்ன வெங்காயம். கிலோ 20 ரூபாய்க்கும் குறைவாக கொள்முதல் செய்யப்படுவதால் தர்மபுரி விவசாயிகள் கவலை. தஞ்சாவூர் அணைக்குடி பகுதியில் பேருந்து வசதி இல்லாததால் பள்ளி மாணவர்கள் அவதி. 5 கிலோமீட்டர் தூரம் நடைப்பயணமாக செல்லும் அவலம். கடலோர மாவட்டங்கள் அதனை ஒட்டிய உள் மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்பு. டெல்டா மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். பதினான்கு கிலோ வீட்டு உபயோக சிலிண்டரின் விலை இன்று மீண்டும் 25 ரூபாய் விலை உயர்த்தப்பட்டு 900 ரூபாய் 50 காசுகளுக்கு விற்பனையாகிறது. கொரோனாவால் நாடு முடங்கியிருந்த 4 மாதங்களில் 17,000 கோடி ரூபாய் அளவுக்கு முதலீடுகள் தமிழகத்துக்கு வந்துள்ளன என தொழில்துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு தெரிவித்துள்ளார். தீர்ப்புகள் உத்தரவுகள் வாயிலாக மட்டுமே நீதிபதிகள் பேச வேண்டும், மாறாக வாய்மொழி உத்தரவுகளை பிறப்பிக்கக்கூடாது என உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது. ஒரு வங்கி திவாலானால் அதில் டெபாசிட் செய்திருக்கும் வாடிக்கையாளர்களுக்கு 5 லட்சம் ரூபாய் கிடைக்க வழிவகை செய்யும் சட்டத்திருத்தம் இன்று முதல் அமலுக்கு வந்துள்ளது. இந்தியாவில் கடந்த 24 மணி நேரத்தில் புதிதாக 41,965 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. சித்தூர் மாவட்டத்தில் உள்ள ஸ்ரீ காளஹஸ்தீஸ்வரர் கோவிலை மேம்படுத்த 200 கோடி ரூபாயை ஆந்திர அரசு ஒதுக்கீடு செய்துள்ளதாக அறநிலையத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். ஜூன் 16 முதல் ஜூலை 31 வரை 30 லட்சத்துக்கும் மேற்பட்ட இந்திய வாட்ஸ்அப் கணக்குகள் முடக்கப்பட்டுள்ளன என்று வாட்ஸ்அப் நிறுவனம் தெரிவித்துள்ளது. ஆப்கானிஸ்தான் பயங்கரவாதிகளின் புகலிடமாக மாறக்கூடாது என்று இந்தியாவின் தலைமையில் நடந்த ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. அமெரிக்காவின் கடைசி விமானம் காபூல் விமான நிலையத்திலிருந்து புறப்பட்டுச் சென்றதும் தாலிபான் பயங்கரவாதிகள் வானத்தை நோக்கி துப்பாக்கியால் சுட்டு மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். ஆப்கன் போரை முடிவுக்கு கொண்டு வருவதாக அளித்த வாக்குறுதியை நிறைவேற்றிவிட்டதாக அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் தெரிவித்துள்ளார். கொரோனா நோய் தொற்று காரணமாக கடந்த கல்வியாண்டு முழுவதும் பள்ளிகள் கல்லூரிகள் மூடப்பட்டன. இந்த நிலையில் நடப்பு கல்வியாண்டுக்கான பள்ளிகள் கல்லூரிகள் இன்று முதல் மீண்டும் திறக்கப்பட்டன. பள்ளிகளில் 9, 10, 11 மற்றும் 12 வகுப்பு மாணவர்களுக்கு மட்டும் வகுப்புகள் நடத்தப்படுகின்றன. கல்லூரிகளை பொறுத்தவரையில் 1ஆம் ஆண்டு மாணவர்களை தவிர பிற மாணவர்களுக்கு சுழற்சி முறையிலும் அதில் இறுதி ஆண்டு மாணவர்களுக்கு மட்டும் அனைத்து நாட்களிலும் வகுப்புகள் நடத்தப்படுகிறது. இன்று பள்ளி கல்லூரிகளுக்கு வந்த மாணவர்களின் உடல் வெப்பநிலை பரிசோதித்த பிறகே உள்ளே செல்ல அனுமதிக்கப்பட்டார்கள்.
தமிழகம் முழுவதும் இன்று 13,605 பள்ளிகள் திறக்கப்பட்டன. கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள 400க்கும் மேற்பட்ட பள்ளிகள் மற்றும் 50க்கும் மேற்பட்ட கல்லூரிகள் இன்று திறக்கப்பட்டுள்ளன. இதுகுறித்து மாணவி ஒருவர் கூறுகையில், 2 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் பள்ளிக்கூடம் வந்தது மிகுந்த மகிழ்ச்சியை அளிப்பதாகவும் புதுவிதமான ஒரு புத்துணர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளதாகவும் தெரிவித்தார். ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஸ்கூலுக்கு வந்ததே ரொம்ப ஹாப்பியா இருக்கு. 2 வருஷம் வீட்லயே அடைஞ்சு கிடந்து நாங்க ரொம்ப கஷ்டப்பட்டோம். ஆனா இன்னைக்கு ஸ்கூலுக்கு வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷா ஹாப்பியா இருக்கு. டீச்சர்ஸ் பார்த்தது, ஃப்ரெண்ட்ஸ் கூட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மீட் பண்ணது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எங்க ஸ்கூல்ல எல்லாமே வந்து ரொம்ப ப்ராப்பரா சானிடைஸ் பண்ணி இடைவெளி விட்டு ரொம்ப ப்ராப்பரா பண்றாங்க. அது எல்லாமே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இங்க ரொம்ப எங்க சேஃப்டிக்காக நிறைய எல்லாமே கரெக்டா பண்ணிருக்காங்க. அதுவும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆசிரியர் ஒருவர் கூறுகையில், தற்போது பள்ளி திறக்கப்பட்டுள்ளது மாணவர்களுக்கு மட்டுமல்லாமல் ஆசிரியர்களுக்கும் மிகுந்த மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளதாகவும், அரசு அறிவித்துள்ள அனைத்து விதிமுறைகளையும் முறையாக பின்பற்றி தற்போது பள்ளிகளை திறந்துள்ளதாகவும் தெரிவித்தார். மாணவிகளுக்கு இருக்கிற மகிழ்ச்சியை விட ஆசிரியர்களாக எங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சியாக காணப்படுகிறது. ஏனென்றால் இந்த டீனேஜ் பருவம் 2 வருடம் இந்த பிள்ளைகள் கல்வியினுடைய அந்த நிகழ்ச்சிகளையெல்லாம் தவற விட்டுவிட்டார்கள். ஆசிரியர்களுடைய ஆலோசனைகள் ஒன்றும் அவர்களுக்கு கிடைக்கவில்லை. கல்லூரியில் போகும்போது எப்படி நடக்க வேண்டும் என்று சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஆலோசனைகள் எல்லாம் அவர்களுக்கு தவிர்க்கப்பட்டு விட்டது. இப்பொழுது மாணவிகள் உற்சாகத்தோடு வந்திருக்கிறார்கள். நாங்கள் அவர்களுக்கு பாடத்தோடு கூட சமுதாயத்தில் எப்படி இருக்க வேண்டும் என்கிறதாகிய சிறந்த கருத்துக்களையும் சொல்லிக் கொடுப்பதற்கு அரசு ஒரு வாய்ப்பை எங்களுக்கு தந்ததற்கு அரசுக்கு எங்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ராமநாதபுரம் மாவட்டத்தில் 137 அரசு பள்ளிகள், 49 அரசு நிதியுதவி பெறும் பள்ளிகள், 78 சுயநிதி பள்ளிகள் என மொத்தம் 264 பள்ளிகள் இன்று திறக்கப்பட்டன. புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் 5 மாதங்களுக்கு பிறகு இன்று மீண்டும் பள்ளிகள் திறக்கப்பட்ட நிலையில் மாணவர்கள் ஆர்வத்துடன் பள்ளிக்கு வந்தனர். அவர்களை பூங்கொத்து கொடுத்து வரவேற்றனர். ராணிப்பேட்டை மாவட்டத்தில் ராணிப்பேட்டை மற்றும் அரக்கோணம் கல்வி மாவட்டங்களாக 2 கல்வி மாவட்டங்கள் பிரிக்கப்பட்டுள்ளன. இந்த 2 கல்வி மாவட்டங்களை சேர்த்து அரசு மற்றும் அரசு நிதியுதவி பெறும் 136 உயர்நிலை மற்றும் மேல்நிலை பள்ளிகள் சுத்தம் செய்யப்பட்டு கிருமி நாசினி தெளிக்கப்பட்டு தயார் நிலையில் மாணவர்கள் பள்ளிக்கு வருகை புரிந்தனர். பள்ளிக்கு வருவது மகிழ்ச்சி அளிப்பதாக மாணவிகள் தெரிவித்தனர். அப்புறம் ஸ்கூல் இல்லை, நாங்கள் ஸ்கூல் லைஃபை ரொம்ப மிஸ் பண்ணோம். இப்போ +2க்கு இப்போ தான் வரோம். ஃபர்ஸ்ட் டைமு ஸ்கூல் லைஃப் மிஸ் பண்ணுமோ அப்படின்னு நினச்சோம். இப்போ ஸ்கூல் வச்சதுனால கொஞ்சம் ஜாலியாக இருக்குது. தமிழகம் முழுவதும் 9 முதல் 12 வகுப்பு வரை உள்ள பள்ளி மாணவர்களுக்கு வகுப்புகள் திறக்கப்பட்டுள்ள நிலையில், தஞ்சை மாவட்டம் திருவையாறு அருகே அணைக்குடி, செம்மங்குடி ஆகிய கிராமங்களுக்கு பேருந்து வசதி இல்லாததால் மாணவ மாணவிகள் அவதியடைந்தனர். திருவையாறு அடுத்த அணைக்குடி கிராமத்திற்கு பேருந்து வசதி இல்லாமல் தவித்து வந்தனர். பேருந்து வசதி செய்து கொடுக்கும் நேரத்தில் தஞ்சை ஸ்மார்ட் சிட்டி கூட்டுக்குடிநீர் திட்டத்தின் கீழ் குழாய் பதிக்கும் பணி நடைபெற்றது. குழாய்கள் பதிக்கப்பட்டு 6 மாத காலங்களாகியும் இதுவரை சாலை செப்பனிடாமல் குண்டும் குழியுமாக இருப்பதால் மழைக்காலங்களில் வாகன ஓட்டிகள் சிரமமடைந்துள்ளனர். இதுகுறித்து பலமுறை மாவட்ட நிர்வாகத்திடம் முறையிட்டும் எந்தவிதமான நடவடிக்கையும் எடுக்கப்படாமல் கிடப்பில் போடப்பட்டுள்ளது. தற்போது பள்ளி கல்லூரிகள் திறக்கப்பட்டுள்ள நிலையில் திருவையாறு செல்ல வேண்டுமென்றால் அணைக்குடியை சுற்றியுள்ள 10 கிராமங்களில் இருந்து 5 கிலோமீட்டர் நடைப்பயணமாக வந்து பேருந்தில் ஏறி பயணம் செய்து பள்ளிக்கு போகும் நிலையே உள்ளது. அதிலும் சில மாணவ மாணவிகள் நடைப்பயணமாகவே பள்ளிக்கு சென்று உள்ளனர். மாவட்ட நிர்வாகம் விரைந்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கடலோர மாவட்டங்கள், அதனை ஒட்டிய உள் மாவட்டங்கள் மற்றும் புதுவை காரைக்கால் பகுதிகளில் அடுத்த 4 நாட்களுக்கு ஓரிரு இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கடலூர், சேலம், புதுக்கோட்டை மற்றும் டெல்டா மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடிமின்னலுடன் கனமழையும், ஏனைய மாவட்டங்களில் லேசானது முதல் மிதமான மழையும் பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையை பொறுத்தவரை அடுத்த 48 மணி நேரத்திற்கு வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசான மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அதிமுக ஒருங்கிணைப்பாளரும் முன்னாள் முதலமைச்சருமான ஓ பன்னீர்செல்வத்தின் மனைவி உடல்நலக் குறைவால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தாா்.
இந்நிலையில் திடீர் மாரடைப்பு காரணமாக விஜயலட்சுமி உயிரிழந்தார். அவருக்கு வயது 66. அவரது மறைவுக்கு முதலமைச்சர் ஸ்டாலின், முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்டோர் நேரில் சென்று அஞ்சலி செலுத்தினர். நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே உள்ள தமிழக கேரள எல்லைப்பகுதியில் எருமாடு, பிதர்காடு, அம்பலமூலா ஆகிய பகுதிகளில் மலையாள வழியில் செயல்படக்கூடிய அரசு பள்ளிகள் உள்ளன. இந்த பள்ளிகளில் பணியாற்றக்கூடிய ஆசிரியர்கள் பெரும்பாலானவர்கள் கேரள மாநிலம் வயநாடு மாவட்டத்தை பூர்வீகமாக கொண்டுள்ளனர். இந்த ஆசிரியர்களின் குடும்பங்கள் கேரளாவில் உள்ள நிலையில் தினந்தோறும் சோதனை சாவடிகளை கடந்து தமிழக பகுதியில் உள்ள அரசு பள்ளிகளுக்கு வந்து பணியாற்றிவிட்டு மீண்டும் கேரளா திரும்பி செல்வதை வழக்கமாக கொண்டிருந்தனர். நேற்று வரை இவர்கள் ஆர்டிபிசிஆர் சான்று இல்லாமலும் இ பாஸ் எடுக்காமலும் சோதனை சாவடிகளை கடந்து பணியாற்றிவிட்டு சென்றிருக்கின்றனர். இந்த நிலையில் தமிழகத்தில் இன்று பள்ளிகள் மற்றும் கல்லூரிகள் திறந்துள்ள நிலையில் ஆசிரியர்களை பள்ளிக்கு வர சொல்லி அரசு உத்தரவிட்டிருக்கிறது. இந்த நிலையில் இன்று காலை தமிழக கேரள எல்லையில் உள்ள தாளூர் சோதனை சாவடி வழியாக கேரளாவை பூர்வீகமாக கொண்ட தமிழக அரசு பள்ளி ஆசிரியர்கள் ஏராளமானோர் வந்த வண்ணம் இருந்தனர். சோதனை சாவடியில் காவல்துறையினர் மட்டுமே பணியில் இருந்த நிலையில் அவர்களால் சோதனை சாவடியை கடந்து வரும் அனைவரையும் சோதனை செய்ய முடியவில்லை. இருப்பினும் கேரளாவிலிருந்து வந்த அரசு பள்ளி ஆசிரியர்களை தடுத்து நிறுத்தி அவர்களிடம் ஆர்டிபிசிஆர் சோதனை சான்றிதழ் கேட்டபோது பலர் அதனை கொண்டு வரவில்லை. இதனையடுத்து அவர்களை காவல்துறையினர் மீண்டும் கேரளாவிற்கு திருப்பி அனுப்பினர். தேனியில் நேரடி கொள்முதல் நிலையத்தில் போதிய இடவசதி இல்லாத நிலையில் அறுவடை செய்யப்படும் நெல் குப்பை கொட்டப்படும் இடத்தில் கொட்டி வைக்கும் அவல நிலை ஏற்பட்டுள்ளது. தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே ஜெயமங்கலம், பொம்மிநாயக்கன்பட்டி, நடுப்பட்டி, சிந்துவம்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் அறுவடை பணிகள் நடைபெற்று வருகின்றன. தேனி மாவட்டம் ஜெயமங்கலம் ஊராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் தற்காலிக நேரடி நெல் கொள்முதல் நிலையம் திறக்கப்பட்டு செயல்பட்டு வருகிறது. நெல் கொள்முதல் நிலையத்தில் கொட்டி வைக்க போதிய இடவசதி இல்லாத நிலையில் குப்பைகள் கொட்டி வைக்கப்படும் இடத்தின் அருகே அறுவடை செய்யப்பட்ட நெல்லையும் கொட்டி வைக்கும் நிலை உள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். எனவே நெல்லை கொள்முதல் செய்ய நிரந்தரமான இடத்தை மாவட்ட நிர்வாகம் ஏற்படுத்தி தர வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தருமபுரி மாவட்டத்தில் சின்ன வெங்காயத்தின் விளைச்சல் அதிகரிப்பால் 1 கிலோ 20 ரூபாய்க்கு சரிந்துள்ளது. தருமபுரி மாவட்டத்தில் தருமபுரி, பாலக்கோடு, பெண்ணாகரம், காரிமங்கலம், மாரண்டஹள்ளி, அரூர், பாப்பிரெட்டிப்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் 10,000 ஹெக்டேர் பரப்பளவில் சின்ன வெங்காயம் சாகுபடி செய்யப்பட்டு தற்போது அறுவடை செய்யப்பட்டு வருகிறது. கடந்த சில தினங்களாக அப்பகுதியில் பெய்த மழையால் விளைச்சல் அதிகரித்துள்ளது. சில மாதங்களுக்கு முன் வரத்து குறைவால் 1 கிலோ 55 ரூபாய் வரை விற்பனை செய்யப்பட்ட சின்ன வெங்காயம் விளைச்சல் அதிகரிப்பு மற்றும் கர்நாடக மாநிலத்தில் இருந்து சின்ன வெங்காயம் இறக்குமதி செய்யப்படுவதால் விலை சரிந்துள்ளது. தருமபுரியில் கிலோ 55 ரூபாய்க்கு விற்கப்பட்ட சின்ன வெங்காயம் விலை சரிந்து கிலோ 20 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. விவசாயிகளிடம் நேரடியாக கொள்முதல் செய்யும் வியாபாரிகள் கிலோ ரூபாய் 10 முதல் 15 ரூபாய்க்கே வாங்கிச் செல்வதாக விவசாயிகள் கவலை தெரிவிக்கின்றனர். இதனால் சில விவசாயிகள் சாலையோரங்களில் நேரடி விற்பனையில் ஈடுபட்டுள்ளனர். கோவை கணபதி பகுதியில் உலக நாடுகளின் தேசிய கீதங்களை கேட்டு நாடுகளின் பெயர்களை கூறி வேர்ல்ட் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸில் இடம் பிடித்த குழந்தை ஒருவர் அனைவரின் கவனத்தையும் ஈர்த்துள்ளார். கணபதி பகுதியில் வசிக்கும் சதீஷ்குமார் இந்துமதி தம்பதியரின் மகள் ஆரத்யா. 5 வயதான இவர் தனது உள்வாங்கும் மற்றும் நினைவு திறனால் இந்தியன் புக் ஆஃப் ரெக்கார்டில் இடம் பிடித்துள்ளார். உலக நாடுகளின் பெயர்களில் தொடங்கி கொடி, இந்திய மாநிலங்கள், வண்ணங்கள், வடிவங்கள், உலக அதிசயங்கள் என பல தகவல்களை தனது மூளையில் சேகரித்து வைத்து சாதனை படைத்து வருகிறார். இந்நிலையில் தற்போது உலகின் 195 நாடுகளின் தேசிய கீதத்தை கேட்டு அது எந்த நாட்டு தேசிய கீதம் என கண்டறிந்து கலக்கி வருகிறார். எந்த நாட்டின் தேசிய கீதத்தை ஒலிக்கச் செய்தாலும் அந்த நாட்டின் பெயரை மழலை மொழியில் அழகாக கூறி அனைவரையும் கவர்ந்து வருகிறார்.
இது மட்டுமின்றி இந்திய வரலாறு, இந்திய போர்கள், சுதந்திர கோஷங்கள், எல்லைகள், மண்டலங்கள் என இந்தியா பற்றி 85 தலைப்புகளிலும் 1152 கேள்விகளுக்கு பதில் கூறுகிறார். சிறுமியின் இத்திறமையை அங்கீகரித்து லண்டனைச் சேர்ந்த வேர்ல்ட் புக் ஆஃப் ரெக்கார்ட் நிறுவனம் சான்றிதழ் வழங்கியுள்ளது. அதீத அறிவு கொண்ட அதிசய குழந்தையை அனைவரும் பாராட்டி வருகின்றனர். ஒரு 195 கண்ட்ரிஸ், யூஎன் மெம்பர் ஸ்டேட்ஸ் அண்ட் அப்சர்வர் ஸ்டேட்ஸ், அந்த கண்ட்ரிஸோட நேஷனல் ஆந்தம் எந்த ஆர்டரில் பிளே பண்ணாலும் அந்த கண்ட்ரி என்னன்றதை ஐடென்டிஃபை பண்ணுவா. இதுதான் என் குழந்தையோட ஸ்கில்லு. தஞ்சையில் வெளிநாடு வாழ் தமிழர்களுக்கு திருக்குறள் கற்றுத்தரும் மாணவி ஒருவரின் செயல் பொதுமக்களின் வரவேற்பை பெற்றுள்ளது. தஞ்சாவூர் மாவட்டத்தைச் சேர்ந்த குணசேகரன் சாந்தி தம்பதியரின் மகள் தேவஸ்ரீ. 14 வயதான இவர் 10ஆம் வகுப்பு படித்து வருகிறார். கடந்த 5 ஆண்டுகளுக்கு முன்பு தேவஸ்ரீ 1330 திருக்குறளையும் முழுமையாக படித்து திருக்குறள் முற்றோதல் நிகழ்ச்சி நடத்தியுள்ளார். மேலும் தனது வீட்டில் தினந்தோறும் திருக்குறளை பலகையில் எழுதி பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தி வருகிறார். இதனையடுத்து பல்வேறு பாராட்டு சான்றிதழ்களையும் பெற்றுள்ள தேவஸ்ரீ இணையதளத்திலும் வெளியிட்டுள்ளார். இதனை பார்த்த ஆஸ்திரேலியா வாழ் தமிழர்கள் தங்களது குழந்தைகளுக்கும் திருக்குறள் பயில்வதற்கு தேவஸ்ரீயை தொடர்பு கொண்டு பேசியுள்ளனர். இதையடுத்து ஆஸ்திரேலியா நாட்டைச் சேர்ந்த மகிழினி, பிரதிஷா, நிவேதிதா, நக்ஷத்திரா உள்ளிட்ட 10 பேருக்கு இணையதளம் மூலம் தினந்தோறும் திருக்குறள் வகுப்புகளை இலவசமாக நடத்தி வருகிறார். கடந்த டிசம்பர் 2020 முதல் இதுவரை 34 அதிகாரங்கள் மூலம் 340 திருக்குறள்களை வெளிநாடு வாழ் குழந்தைகள் கற்றுள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. அந்த ஒரு வீடியோ ஆஸ்திரேலியா உள்ளவங்க பார்த்து என்னைய கூப்பிட்டாங்க, என்னைய கால் பண்ணாங்க. எங்க பிள்ளைங்களுக்கும் நீங்க இந்த திருக்குறளை சொல்லித்தரணும், உலக பொதுமறையான திருக்குறளை சொல்லித்தரணும்னு கேட்டாங்க. இப்ப இந்த கொரோனா லாக்டவுனால நான் ஜூம்ல ஆன்லைன்ல எடுத்துட்டு இருக்கேன். இப்போ நாங்கள் 34 அதிகாரம் முடிச்சிட்டோம். 340 குறள் ஆஸ்திரேலியா குழந்தைகளுக்கு தெரியும். அவங்களுக்கு முழுக்க முழுக்க இங்கிலீஷ் தான் தெரியும். இங்கிலீஷ் தெரிஞ்சாலும் அவங்க நான் சொல்கிறத வச்சு ரொம்ப அழகாக திருக்குறளை சொல்கிறாங்க. அது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். இன்னும் இந்த திருக்குறளை ஆஸ்திரேலியா மட்டும் இல்லாமல் பல நாடுகளுக்கு கொண்டு போகணும், வெளி உலகத்துக்கு இந்த திருக்குறளை கொண்டு போகணுன்றதான் என்னுடைய ஆசை. சேலம் மாவட்டம் மேட்டூரில் நேற்றிரவு இடி மின்னல் சூறைக்காற்றுடன் கனமழை பெய்தது. காலை முதலே வெயில் சுட்டரித்த நிலையில் மாலையில் கருமேக கூட்டங்களால் குளிர்ந்த காற்று வீசியது. இந்த நிலையில் இரவு 8 மணி முதல் இடி மின்னல் சூறைக்காற்றுடன் கனமழை பெய்தது. மேட்டூர், கொளத்தூர், மேச்சேரி, நங்கவள்ளி, ஜலகண்டபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் சுமார் 1 மணி நேரத்திற்கும் மேலாக கனமழை பெய்தது. சத்தியமங்கலம், பவானிசாகர் மற்றும் சுற்றுவட்டார கிராமங்களில் மழை பெய்ததால் விவசாயிகள், பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். தற்போது பெய்த மழை விவசாயத்திற்கு பேருதவியாக அமைந்துள்ளதோடு சத்தியமங்கலம் புலிகள் காப்பகம் வனப்பகுதியில் மழை பெய்ததால் வனவிலங்குகளின் குடிநீர் பிரச்சினைக்கு தீர்வு ஏற்பட்டுள்ளது. கரூர் மாவட்டத்தில் வெப்பச்சலனம் காரணமாக நேற்றிரவு பெய்த மழையால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியது. இதனால் விவசாயிகள், பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். கர்நாடக மாநிலத்தில் பெய்த மழையால் ஓசூர் கெலவரப்பள்ளி நீர்த்தேக்க அணைக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளது. கர்நாடக மாநிலம் நந்திமலை பகுதியில் உற்பத்தியாகும் தென்பெண்ணை ஆறு வரத்தூர் ஏரி வழியாக தமிழகத்தின் கொடியாளம், சிற்றணையை தொட்டு அதன் பிறகு ஓசூர் அருகே உள்ள கெலவரப்பள்ளி நீர்த்தேக்க அணைக்கு வருகிறது. ஓசூர் கெலவரப்பள்ளி நீர்த்தேக்க அணையில் நீர் சேமிக்கப்பட்டு அங்கிருந்து தென்பெண்ணை ஆற்றில் வெளியேறி கிருஷ்ணகிரி அணைக்கும் திருவண்ணாமலை உள்ளிட்ட மாவட்டங்களுக்கும் சென்றடைகிறது. தற்போதைய நிலவரப்படி கெலவரப்பள்ளி நீர்த்தேக்க அணைக்கு வினாடிக்கு 488 கன அடி நீர் வந்து கொண்டுள்ளது. அணையின் முழு கொள்ளளவான 44.28 அடிகளில் 41.33 அடி நீர் உள்ள நிலையில் 400 கன அடி நீர் தென்பெண்ணை ஆற்றில் உபரி நீராக வெளியேற்றப்பட்டு வருகிறது. பொது இடங்களில் விநாயகர் சிலை வைத்து வழிபட விநாயகர் சிலைக்கு அனுமதி மறுக்கப்பட்டிருப்பதை அடுத்து விநாயகர் சிலை உற்பத்தியாளர்கள் கவலையடைந்துள்ளனர். கடலூர் வண்டிபாளையம் பகுதியில் விநாயகர் சதுர்த்திக்காக விநாயகர் சிலைகளை 1 அடியில் இருந்து 15 அடி உயர சிலைகள் வரை உற்பத்தி செய்யும் தொழிலில் பலர் ஈடுபட்டுள்ளனர்.
தியேட்டர்கள் சுற்றுலா தலங்களுக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ள நிலையில் பொது இடங்களில் விநாயகர் சிலை வைத்து வழிபட அனுமதி மறுக்கப்பட்டிருப்பது கவலை அளிப்பதாகவும் விநாயகர் சிலை செய்ய லட்சக்கணக்கான ரூபாய் முதலீடு செய்துள்ளதாகவும் விநாயகர் சிலை உற்பத்தியாளர்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். இந்த ஊரில் நாங்கள் ஒரு 30 வருஷமா இந்த விநாயகர் சிலை செஞ்சிருக்கோம். இப்போ இந்த 2 வருஷமா எங்களுக்கு வந்து சுத்தமாக வியாபாரம் கிடையாது. கொரோனா என்ற காரணத்தினால 1 வருஷம் சுத்தமாக தடை பண்ணிட்டாங்க. ஒரு 2 அடி பொம்மை விற்கிறதுக்கு கூட அலோடு இல்லைன்னுட்டாங்க. மண்ணு கூட அறிவித்தோம். அது வந்து எங்களுக்கு போன வருஷம் குறைஞ்சபட்சம் நான் ஒரு 15 லட்சம் ரூபாய் வியாபாரம் பண்ணுவேன். சொத்து இடத்து நிலத்தெலாம் அடகு வச்சு தான் இந்த தொழில் பண்ணுறோம் நாங்கள். சேலம் மாவட்டம் ஓமலூர், காடையாம்பட்டி, தாரமங்கலம் வட்டார கிராமங்களில் மஞ்சள், வாழை, மரவள்ளி ஆகிய பயிர்கள் ஆயிரக்கணக்கான ஏக்கரில் சாகுபடி செய்யப்பட்டுள்ளது. இந்த நிலையில் தோட்டக்கலைத்துறையின் கோடைக்கால காரி பயிர்களுக்கு பிரதமரின் பயிர்காப்பீட்டு திட்டத்தின் கீழ் விவசாயிகள் பயிர் காப்பீடு செய்யலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. நடப்பு 2020-2021 கோடை பருவத்தில் வாழை, மரவள்ளி, மஞ்சள் பயிர்களுக்கு செப்டம்பர் 15 வரை விவசாயிகள் பயிர் காப்பீடு செய்யலாம் எனவும் இதற்கான பிரீமியம் தொகை ஒரு ஏக்கர் வாழைக்கு 1738 ரூபாயும் மரவள்ளிக்கு 1486 ரூபாயும் மஞ்சளுக்கு 3870 ரூபாயும் செலுத்த வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பேரிச்சம் ஏரியை தவிர்த்து கொடைக்கானலில் உள்ள வனத்துறைக்கு சொந்தமான அனைத்து சுற்றுலா தலங்களும் திறக்கப்பட்டன. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் கடந்த 4 மாதங்களாக கொரோனா பரவல் காரணமாக மூடப்பட்டிருந்த வனத்துறை சுற்றுலா தலங்கள் இன்று முதல் திறக்கப்பட்டன. 12 மைல் சுற்றுச்சாலையில் இருக்கும் சுற்றுலா பகுதிகளான பைன்மரக்காடுகள், குணாக்குகை மற்றும் தூண்பாறை பகுதிகளில் சுற்றுலாவிற்கு சுற்றுலா பயணிகள் சென்று வர அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. மேல்மலையில் வனத்துறைக்கு சொந்தமான மன்னமனூர் சூழல் சுற்றுலா தலங்கள் மற்றும் மத்திய அரசின் ஆட்டுப்பண்ணைகளும் திறக்கப்பட்டன. மேலும் சுற்றுலா பயணிகள் முறையான கொரோனா விதிகளை கடைபிடிக்க வேண்டும் என வலியுறுத்தப்பட்டுள்ளனர். விருத்தாச்சலம் அருகே கோகுலாஷ்டமியை முன்னிட்டு வழுக்கு மரம் ஏறும் திருவிழா நடைபெற்றது. கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அடுத்த சத்தியவாடி கிராமத்தில் அமைந்துள்ளது வேணுகோபால சுவாமி திருக்கோவில். கோகுலாஷ்டமியை முன்னிட்டு கோவிலில் வழுக்கு மரம் ஏறும் திருவிழா நடைபெற்றது. விழாவில் 20 அடி உயரமுள்ள வழுக்கு மரத்தின் உச்சியில் பரிசு பொருட்கள், கிருஷ்ணன் பெருமானுக்கு அணிவிக்கும் வடமாலை ஆகியவை வைக்கப்பட்டிருந்தன. இதில் 50க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் ஆர்வத்துடன் கலந்து கொண்டு ஒருவர் மேல் ஒருவர் ஏறி மாலையை லாபகமாக எடுத்தனர். விழாவில் 100க்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டனர். மேலும் சமூக இடைவெளி, முகக்கவசம் அணியாமல் ஒரே இடத்தில் 500க்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டது நோய் தொற்று பரவும் அபாயத்தை ஏற்படுத்தியுள்ளதாக சமூக ஆர்வலர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். எனவே மாவட்ட நிர்வாகம் இதுபோன்ற திருவிழாவில் கூட்டத்தை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது. சுருக்குமடி வலையை பயன்படுத்தி மீன்பிடிப்பது தொடர்பாக உரிய முடிவெடுக்க தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளதை நிறைவேற்ற வேண்டும் என மாவட்ட ஆட்சியரிடம் சுருக்குமடி ஆதரவு மீனவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நாகை மாவட்டம் நம்பியார் நகரில் ஆகஸ்ட் 29 சுருக்குமடி வலை ஆதரவு மீனவ பஞ்சாயத்தர் கலந்தாய்வு கூட்டம் நடைபெற்றது. நாகை, மயிலாடுதுறை, கடலூர், பாண்டிச்சேரி, விழுப்புரம், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர் ஆகிய 8 மாவட்ட மீனவ பிரதிநிதிகள் இக்கூட்டத்தில் பங்கேற்றனர். சுருக்குமடி வலை பயன்படுத்துவது தொடர்பான விவகாரத்தில் தமிழக அரசு தலையிட்டு இருதரப்பு மீனவர்களையும் அழைத்து பேச வேண்டும் உள்ளிட்ட தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. இக்கூட்டத்தின் தீர்மான நகலை மயிலாடுதுறை மாவட்ட மீனவர் கிராம பஞ்சாயத்தார் மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியரிடம் வழங்கி கோரிக்கை விடுத்துள்ளனர். 29 8 மாவட்டம் கூடி நாகை மாவட்டத்தில் நம்பியார் நகர் தலைமை பொறுப்பை ஏற்று கூட்டம் நடைபெற்றது. அந்த கூட்டத்தினுடைய எடுத்த தீர்மானம் சுருக்குமடி அனைத்து தொழிலும் தமிழக அரசு கூடிய விரைவில் நாங்கள் பேசி சரியாந்திர முறையில் நல்ல முறையில் தீர்வு காணி எங்களுக்கு அனைத்து தொழிலும் தொழிலுக்கு போகணுங்கிறது இந்த தீர்மானத்தை எடுத்திருக்கிறோம். அந்த தீர்மானம் அனைத்தும் மயிலாடுதுறை கலெக்டர் முன்னிலையில் நாங்கள் இந்த மனுவை இந்த தீர்மான நகலை நாங்கள் அவங்கள்ட்ட கொடுத்துருக்குறோம். விரைவில் நாங்கள் கூடிய சீக்கிரம் எங்களுக்கு நல்ல முறையில் நல்ல பதில் கிடைச்சி எங்களுக்கு மீனவர் அனைவரும் அனைத்து தொழிலும் பண்ணுறதுக்கு எங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு கொடுக்குமாறு தமிழக அரசுக்கு நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். கடலூரில் மாடித்தோட்டம் அமைப்பது குறித்து ஒருநாள் பயிற்சி வேளாண்மை துறை சார்பாக நடைபெற்றது. கடலூர் மாவட்டம் குறிஞ்சிப்பாடியில் காய்கறி மற்றும் பழ வகைகள் வீடுகளில் மாடித்தோட்டம் அமைத்து
அவர்களாகவே உற்பத்தி செய்யும் எளிய முறையை ஒருநாள் பயிற்சியில் வேளாண்மை துறை சார்பாக அளிக்கப்பட்டது. மாடித்தோட்டம் அமைப்பதால் என்ன நன்மை உள்ளது, அதை எப்படி நல்ல முறையில் பராமரிக்க வேண்டும், அதற்கு தேவையான உபகரணங்கள் மாநில விலையில் எங்கு பெற வேண்டும் என்பது குறித்த விளக்கம் கொடுக்கப்பட்டது. இதில் பலர் கலந்து கொண்டு பயன்பெற்றனர். ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜாப்பேட்டை அடுத்த விசி மோட்டூர் பகுதியில் ஈஎம் கட்டிகளை ஏற்றிக்கொண்டு இரண்டு சரக்கு லாரிகள் வந்துள்ளது. அப்போது லாரியை நிறுத்திவிட்டு ஓட்டுநர்கள் உறங்க சென்றுள்ளனர். பின்னர் லாரி ஓட்டுநர்கள் லாரியை சோதனை செய்ததில் ஈஎம் கட்டிகள் திருடு போனது தெரிய வந்தது. இதுகுறித்து லாரியின் உரிமையாளர் சுதர்ஷன் அளித்த புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த போலீசார் விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் 11 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 44 ஈய கட்டிகள் திருடு போனது தெரிய வந்தது. இதனையடுத்து வாலாஜா பகுதியைச் சேர்ந்த முபாரக், தேவராஜ், ஷாஜகான் ஆகிய மூவர் ஈயம் கட்டி திருடியதை அடுத்து அவர்கள் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர். அவர்களை கைது செய்த வாலாஜாப்பேட்டை போலீசார் 40 ஈய கட்டிகள் மற்றும் ஆட்டோவை பறிமுதல் செய்தனர். மேலும் மீதமுள்ள 4 ஈய கட்டிகள் குறித்து விசாரித்து வருகின்றனர். ஓமலூரில் இளைஞர்களை குறிவைத்து கஞ்சா விற்பனை மற்றும் கலப்பட மதுபானம் விற்பனை செய்த 6 பேரை போலீசார் கைது செய்துள்ளனர். சேலம் மாவட்டம் ஓமலூர் காவல் நிலைய பகுதிகளில் சட்டவிரோத மதுபான விற்பனை, கஞ்சா விற்பனை ஆகியவற்றை தடுக்க தொடர் கண்காணிப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. பச்சனம்பட்டி, ஆட்டுக்கரனூர், செம்மாண்டப்பட்டி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் கஞ்சா விற்பனை நடப்பதாக எழுந்த புகாரை தொடர்ந்து போலீசார் சோதனைகள் நடத்தினர். இதில் கஞ்சா விற்பனை செய்த ரவிக்குமார் என்ற நபரையும், கலப்பட மது விற்பனை செய்த சிவானந்தம், பொன்னுவேல், செந்தில்குமார், குமார், மாதையன் ஆகிய 6 பேரை போலீசார் கைது செய்தனர். இதில் மூவர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைக்கப்பட்ட நிலையில் மற்ற மூவர் ஓமலூர் காவல் நிலைய உதவி ஆய்வாளர் ஒருவர் தனது அதிகாரத்தை பயன்படுத்தி காவல் நிலைய பிணையில் விடுவித்துள்ளார் என குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இதனையடுத்து சட்டவிரோதமாக செயல்படுவோருக்கு ஆதரவாக செயல்படும் போலீசார் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி நகராட்சியில் நவீன எரிவாயு தகன மேடை சுமார் 1 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் விரிவாக்கம் செய்து எரிவாயு சிலிண்டர்கள் மூலம் பிரேதங்களை எரியூட்ட தகன மேடை உருவாக்கப்பட்டுள்ளது. கேஸ் சிலிண்டர்களை கொண்டு பிரேதத்தை எரியூட்டுவதற்காக குழாய்கள் அமைக்கப்பட்டு சிறப்பான முறையில் தயாராக உள்ளது. ஆனால் கேஸ் சிலிண்டர்கள் வாங்கினால் கூடுதல் விலை ஆகுவதால் வரக்கூடிய பிரேதங்களை நகராட்சி அதிகாரிகள் மற்றும் ஒப்பந்ததாரர்கள் திருப்பி அனுப்பிவிடுவதாக குற்றம் சாட்டப்படுகிறது. கடந்த கொரோனா காலத்தில் பல பிரேதங்கள் எரியூட்டப்படாமல் திருப்பி அனுப்பப்பட்டுள்ளன. எனவே உடனடியாக தகன மேடையை செயல்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சமூக ஆர்வலர்களும் பொதுமக்களும் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி நகராட்சி வார்டு பகுதிகளில் குப்பைகளை அகற்றாததால் துர்நாற்றம் வீசி நோய் தொற்று பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. வந்தவாசி நகராட்சியில் 24 வார்டுகளில் 20,000-க்கும் மேற்பட்டோர் வசித்து வருகின்றனர். இந்நிலையில் பள்ளிகள் திறக்கப்பட்டுள்ள நிலையில் காஞ்சிபுரம் சாலை, தனியார் பள்ளி வளாகம், அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளி வளாகம், பழைய பேருந்து நிலையம், அச்சரப்பாக்கம் சாலை, காந்தி ரோடு, சன்னதி தெரு, வட்டாட்சியர் அலுவலகம் வளாகம் ஆகிய பகுதிகளில் குப்பைகள் அகற்றாததால் மிகவும் துர்நாற்றம் வீசுகிறது. எனவே உடனடியாக நகராட்சி நிர்வாகம் தேங்கி கிடக்கும் குப்பைகளை அகற்ற வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். நாகை மாவட்டம் வேதாரண்யம் அருகே கோவில்பத்து கிராமத்தை சேர்ந்த நடராஜன் பார்வதி தம்பதியின் மகன் கேசவன். இன்ஜினியரிங் பட்டதாரியான இவர் கடந்த 2019 ஆண்டு மலேசியா சென்று கூலி வேலை பார்த்து வந்தார். கடந்த மாதம் 21 தேதி அங்குள்ள சைபர் ஜெயா என்ற இடத்தில் சாக்கடை கழிவுநீர் செல்லும் வாய்க்காலில் 12 அடி ஆழத்தில் கேபிள் புதைக்க கேசவன் இறங்கிய போது விஷவாயு தாக்கி இறந்துவிட்டார். அவருடைய குடும்பத்தினருக்கு மலேசியாவிலிருந்து தகவல் தெரிவிக்கப்பட்டது. இந்த நிலையில் மலேசியாவிலிருந்து கேசவன் உடலை கொண்டுவர குடும்பத்தினர் 10 நாட்களாக பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டு வருகின்றனர். விஷவாயு தாக்கி இறந்ததாக கூறப்படும் கேசவன் உடலை ஊருக்கு கொண்டுவர மத்திய மாநில அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பெற்றோர் நாகை மாவட்ட ஆட்சியர் அருண் தம்புராஜிடம் மனு அளித்தனர். அவருடைய இறந்த உடலை வந்து இங்க கொண்டு வர்றதுக்கு மத்திய மாநில அரசுகள் தலையிட்டு தகுந்த நடவடிக்கை எடுக்கணும்னு உங்கள்ட்ட வந்து கோரிக்கை வைக்கிறோம். ரா
ராமநாதபுரம் நகராட்சியில் பணிபுரியும் துப்புரவு தொழிலாளர்கள் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டதால் பணிகள் பாதிக்கப்பட்டுள்ளன. ராமநாதபுரம் நகராட்சியில் பணிபுரியும் துப்புரவு பணியாளர்களை எந்தவித முன்னறிவிப்பும் இன்றி பணி நீக்கம் செய்வது, தூய்மை இந்தியா திட்டத்தில் பணிபுரிந்த பணியாளர்களை மீண்டும் பணியில் அமர்த்துதல், துப்புரவு தொழிலாளர்களின் எல்ஐசி பிரீமியத்தை நகராட்சி நிர்வாகம் பிடித்தம் செய்ய வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ராமநாதபுரம் நகராட்சியில் பணிபுரியும் துப்புரவு தொழிலாளர்கள் துப்புரவு பணிக்கு செல்லாமல் அலுவலக வளாகத்திற்குள் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் நகராட்சியில் நடைபெற வேண்டிய துப்புரவு பணிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டது. தகவல் அறிந்து வந்த நகராட்சி அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்தி கோரிக்கைகளை நிறைவேற்றுவதாக வாக்குறுதி அளித்ததைத் தொடர்ந்து அவர்கள் கலைந்து சென்றனர். ஆந்திராவில் கழுதையில் பயணம் மேற்கொள்ளும் கட்டிட தொழிலாளி ஒருவரின் வித்தியாசமான செயல் காண்போரை வியப்பில் ஆழ்த்தி வருகிறது. ஆந்திர மாநிலம் தர்மாவரம் பகுதியைச் சேர்ந்தவர் கிருஷ்ணமோகன். கட்டிட தொழிலாளியான இவர் வீட்டில் கழுதைகளையும் வளர்த்து வருகிறார். இந்நிலையில் பெட்ரோல் விலை 100 ரூபாயை கடந்துள்ளதால் தனது இருசக்கர வாகனத்திற்கு எரிபொருள் போட முடியாத நிலையில் உள்ளதாக கூறப்படுகிறது. இதனால் கடந்த 3 மாதங்களாக தனது கழுதையில் கட்டிடப் பணிகளுக்கு சென்று வருகிறார். இதுகுறித்து அவர் கூறும்போது எரிபொருள் விலை ஏற்றத்தால் கழுதையில் தினமும் பயணம் செய்வதாகவும், கழுதையை மேய்ச்சலுக்கு அனுப்பிவிட்டு மீண்டும் மாலை கழுதையில் பயணித்து வந்துவிடுவதாக கூறியுள்ளார். இவரின் வினோதமான யுக்தி காண்போரை வியப்பில் ஆழ்த்தியுள்ளது. கடலூர் திருவந்திபுரம் தேவநாத சுவாமி கோவில் உள்ளே திருமணம் நடத்த அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது. இதனால் திருமணங்கள் சாலையிலேயே நடைபெற்று வருகின்றன. இன்றும் சாலையில் பல திருமணங்கள் நடத்தப்பட்டன. அங்கு வந்திருந்த ஆயிரக்கணக்கான மக்களிடம் முகக்கவசம் அணியாமல் வரக்கூடாது என அறிவுறுத்திய காவல்துறையினர் முகக்கவசம் இல்லாதவர்களுக்கு முகக்கவசம் கொடுத்து கொரோனா விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் ஆவணி திருவிழா கடந்த 27ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கிய நிலையில் 5ஆம் நாள் திருவிழா நடைபெற்றது. விழாவில் சுவாமி ஜெயந்திநாதர் வள்ளி தெய்வானையுடன் தங்க சப்பரத்தில் எழுந்தருடி கிரிப்பிராகாரத்தை சுற்றி வலம் வந்தார். பின்னர் இரவு சுவாமியும் அம்பாளும் உட்பிரகாரத்தில் தனித்தனி சப்பரத்தில் எழுந்தருடி தொடர்ந்து குடவரையில் தீபாராதனை நடைபெற்றது. இதையடுத்து சுவாமியும் அம்பாளும் உட்பிரகாரத்தில் வலம் வந்து காட்சியளித்தனர். அரியலூர் மாவட்டம் தாப்பழுது ஊராட்சி ஒன்றியத்தைச் சேர்ந்த நாயக்கனை பிரியால் மற்றும் மணக்கேதி ஆகிய ஊராட்சிகளில் காலியாக உள்ள உள்ளாட்சி பணிகளுக்கான இறுதி வாக்காளர் பட்டியல் ஒன்றிய அலுவலகத்தில் வெளியிடப்பட்டது. இதனை தேர்தல் நடத்தும் அலுவலரும் வட்டார வளர்ச்சி அலுவலருமான ஜெயராஜ் வாக்காளர் பட்டியலை வெளியிட்டார். மதுரை தெற்கு வாசல் பகுதியைச் சேர்ந்தவர் சிவக்குமார். இவர் நகைக்கடை ஒன்றை நடத்தி வருகிறார். இந்நிலையில் அவரது கடைக்கு நகை வாங்குவது போல வந்த அடையாளம் தெரியாத நபர் ஒருவர் நகைக்கடைக்காரனின் கவனத்தை திசை திருப்பி 4 சவரன் தங்க சங்கிலியை திருடி சென்றுள்ளார். பின்னர் சிவக்குமார் நகைகளை சரிபார்த்த நிலையில் சங்கிலி திருடு போனது தெரிய வந்தது. இதையடுத்து சிவக்குமார் அளித்த புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த போலீசார் கொள்ளையரை தீவிரமாக தேடி வருகின்றனர். தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே காற்றோடு பகுதியில் போலீசார் வாகன சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது கடைகளுக்கு கடலை மிட்டாய், முறுக்கு உள்ளிட்ட பொருட்களை ஏற்றிச் சென்ற இருசக்கர வாகனத்தில் 5000 ரூபாய் மதிப்பிலான குட்கா புகையிலை வைத்திருப்பது தெரிய வந்தது. இதனைத் தொடர்ந்து ஜியா உல்கக் என்பவர் மீது வழக்கு பதிவு செய்து இருசக்கர வாகனம் மற்றும் குட்கா பொருட்கள் பறிமுதல் செய்து தேவதானப்பட்டி காவல்துறையினர் நடவடிக்கை மேற்கொண்டனர். விருதுநகர் மாவட்டம் சிவகாசி அருகே உள்ள திருத்தங்கல் சரஸ்வதி நகர் பகுதியில் சட்டவிரோதமாக நியாய விலை கடைகளில் பதுக்கி வைக்கப்பட்ட 4 டன் ரேஷன் அரிசி பறிமுதல் செய்யப்பட்டது. கடத்தலில் ஈடுபட்ட ராமர் மற்றும் குருசாமி ஆகிய 2 பேரை போலீசார் கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பறிமுதல் செய்யப்பட்ட ரேஷன் அரிசி தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கிடங்குக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. ஆவடி காமராஜர் நகரில் இருசக்கர வாகனத்தில் சென்ற ஒருவர் எதிரே வந்த மற்றொரு இருசக்கர வாகனத்தின் மீது மோதி விபத்து ஏற்பட்டது. இதில் ஒருவருக்கு தலை, கால் உள்ளிட்ட இடங்களில் காயம் ஏற்பட்டது. அங்கிருந்தவர்கள் 108 ஆம்புலன்ஸிற்கு காத்திருந்தனர். அப்போது அவ்வழியாக சென்ற பால்வளத்துறை அமைச்சர் சாமு நாசர் உடனடியாக காயமடைந்த நபரை மீட்டு அருகே இருந்த ஆட்டோவில் ஏற்றி ஆவடி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தார். பின்னர் மருத்துவமனை சென்று காயமடைந்தவரின் உடல் நலம் குறித்து மருத்துவர்களிடம் கேட்டறிந்தார்.
கரூரில் பேருந்து கூண்டு கட்டும் உதிரி பாகங்கள் விற்பனை நிலையத்தில் ஏற்பட்ட தீ விபத்தால் சுமார் 1 கோடி ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் எரிந்து நாசமானது. விரைந்து வந்த தீயணைப்பு படையினர் 2 மணி நேரம் போராடி தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். இதுகுறித்து வழக்கு பதிவு செய்துள்ள காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனா்.